ஸோ டுடே நம்ம பார்க்குற ப்ரோக்ராம் வந்து நேம் ஸ்டார்ட்ஸ் வித் ஏ. ஸோ இப்போ நேமோட ஏ ஸ்டார்ட் பண்ணால் அவங்களோட கேரக்டர்ஸ் என்னவாக இருக்கும் அடிப்படையில் அடிப்படையில் இந்த ஏ நல்லா ஒத்து பாருங்க. இது வந்து ஒரு கோபுரம் எழுத்துன்னு சொல்லுவாங்க, ஒரு பிராமிட் மாதிரி ஒரு கோபுரம் மாதிரி இந்த ஷேப்பில் இருக்கும். ஸோ இந்த எழுத்தை முதல் எழுத்தாக துவங்குறவங்களுடைய அடிப்படையான எண்ணம் வந்து குறிக்கோளுடையவங்களாக இருப்பாங்க. லாட் ஆஃப் பிரின்சிபல்ஸ், வாழ்க்கையில் இப்படி தான் வாழணும், இதை செய்யணும், இதை அச்சீவ்மெண்ட் பண்ணணுன்ற நிறைய குறிக்கோளுடையவங்களாக இருக்கிறாங்க. 90% ஆஃப் த நேம் ஸ்டார்ட்ஸ் வித் ஏ எல்லாருக்குமே இந்த குறிக்கோள்கள் ரொம்ப ஆணித்தரமாக பதியும். இதில் குறிப்பாக அவங்க எதை நோக்கி பயணம் பண்ணுறாங்களோ வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் இந்த குதிரைக்கு கடிவாளம் கட்ட மாதிரி அதே முயற்சியில் தான் இருக்காங்க. இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். என்னென்னா அவங்க நினச்சதை அச்சீவ் பண்ணுற வரைக்கும் ஓயாமல் அதில் முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க. நிறைய பேர் இதில் பெரிய அச்சீவ்மெண்ட்ஸும் பண்ணியிருக்காங்க. இந்த பர்சனல் கேரக்டர்ஸில் இவங்களுக்கு மற்றவங்களுடைய பேச்சு சட்டுன்னு காதில் ஏற்றுக்கவே மாட்டாங்க. மற்றவங்களுடைய வார்த்தையோ இல்லை மற்றவங்களுடைய அட்வைசஸ்லாம் அவ்வளோ சீக்கிரம் அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. அன்லெஸ் அவங்களா செல்ஃபாக ரியலைஸ் பண்ணி இந்த விஷயத்தை நம்ம ஏற்றுக்கிட்டா தான் நல்லதுன்னு நினச்சாலாம் அவங்க ஏற்றுக்குவாங்க. அதர்வைஸ் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறது கிடையாது. அதேமாதிரி அவங்களுக்கு எப்பவுமே வந்து அவங்களோட ப்ரெசன்ஸை எல்லாரும் இருக்கிறத வந்து உணரணுன்றத நினைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அவங்களோட ப்ரெசன்ஸ், அவங்களோட நாலேஜ், அவங்களோட டேலண்ட் இதை மற்றவங்க வந்து அப்ரிஷியேட் பண்ணணும், உணரணுன்றத ரொம்ப முக்கியத்துவமாக நினைப்பாங்க. மரியாதை ரொம்ப எதிர்பார்க்கக்கூடியவங்களாகவும் இருக்கிறாங்க. இந்த ஏல வந்து கம்பெனி நேம்ஸில் ஏதாவது ஸ்டார்ட் ஆச்சுன்னா அது வந்து ஒரு பிக் ஹிட் கொடுக்கும். ஏன்னா ஏங்கிறது கோபுரம் எழுத்தாக இருக்கும், அது எப்பவுமே வளர்ச்சியை நோக்கின ஒரு எழுத்தாக அமையுது. இந்த எழுத்தில் உள்ள சில ஃபேமஸான ஒரு பிராண்ட் எடுத்திங்கன்னா ஆப்பிள் ஃபோன். இந்த ஆப்பிள் ஃபோன் வந்து இன்றைக்கும் விலை உயர்ந்த ஒரு ஃபோனாக இருக்குது அண்ட் எப்பவுமே ஆல் டைம் ஹிட். அடுத்தது வந்து ஏல ஸ்டார்ட் பண்ணுற ஒரு கம்பெனி நேம் எடுத்தனா நம்ம வந்து ஆதித்யா பிர்லா குரூப் எடுத்துக்கலாம். அடிடாஸ் கம்பெனி வந்து ரொம்ப லாங் டேர்மாக இருக்கக்கூடிய சர்வை பண்ணுற கம்பெனியாக எடுத்துக்கலாம். ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி ஆக்சென்ஜர் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஏல ஸ்டார்ட் பண்ணுற இந்த நேம்ஸ் எல்லாமே ரொம்ப ஹிட். இதில் வந்து மென்னாக இருக்கும்போது இந்த ஏழை வந்து மென்னோட நேமாக இருந்துச்சுன்னா வெரி ஃபேமஸ் பர்சனாலிட்டி, தே ஆர் ரூலர்ஸ். ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சதே பொலிட்டிக்கல் லைஃப் தான். சமுதாயத்தில் வந்து ரூலிங் பண்ணுறது, அட்மினிஸ்ட்ரேட்டிவாக இருக்கிறது, கிங் மாதிரி வாழக்கூடிய அமைப்பு உள்ளவங்க எல்லாம் இந்த ஏழை ஸ்டார்ட் பண்ணுற மென் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ரொம்ப ஃபேமஸான பர்சனாலிட்டிஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்ரஹாம் லிங்கன், அடால்ஃப் ஹிட்லர், அப்புறம் அலெக்சாண்டர் த கிரேட், அக்பர், அசோகா, சாம்ராட் அசோகா. ஸோ எல்லாருமே இந்த நேம் ஸ்டார்ட்ஸ் வித் ஏ. சயின்டிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஒரு ஃபேமஸான சயின்டிஸ்ட். சினிமா ஸ்டார்ஸில் ஐஸ்வர்யா ராய், அமிதாப் பச்சன், அர்னால் ஸ்வாஸ்நேகர், தமிழ்நாட்டில் வந்து அஜித் குமார், இவங்க எல்லாருமே இந்த நேம் ஸ்டார்ட்ஸ் வித் ஏல இருப்பாங்க. ஸோ ஏல இருக்கவங்களுடைய லைஃப், அவங்களோட ஆம்பிஷன், அவங்களோட எண்ணங்கள் எல்லாமே ஒரு குறிக்கோளானது, ஒரு நேர் கூட ஒரு விஷயத்தில் இறங்கினாங்கன்னா தீவிர முயற்சியில் அதிலேயே பயணம் பண்ணக்கூடியவங்களுடைய அடிப்படையாக என்னமா இருக்குது. இப்போ இவங்களுடைய பிஸ்னஸ் அண்ட் கரியர் லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஒரு ஜாப்ல இருக்காங்க அப்படின்னும் போது அதில் எப்படியாவது டெடிக்கேட்டாக, ஹானஸ்டாக, ரொம்ப சின்சியராக, ரொம்ப சீரியஸாக ஒர்க் பண்ணக்கூடியவங்களா இவங்களுடைய நேச்சர் அமையும். அதில் எப்படியாவது அவங்க மேலுக்கு மேல் முன்னுக்கு வந்துகிட்டே இருக்காங்க. ஏஓடைய இந்த ஆல்ஃபபெட் வந்து நிறைய ஃபீமேல் நேம்ஸ் தான் இருக்கும். பெண்களுடைய பேர் தான் அதிகமாக அந்த ஏல ஸ்டார்ட் ஆகும். அவங்களுக்கு வந்து டபுள் அண்ட் ட்ரிபிள் டைம்ஸ் வந்து அந்த ஏ ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும், நேம் இன் பிட்வீனில் வரும், அண்டு கடைசியிலும் அந்த ஏல முடியலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் அவந்திகா அப்படின்னு எடுத்தாலும் சரி, அனந்திதா அப்படின்னு எடுத்தாலும் சரி, எல்லா நேம்ஸுமே ஏ வித் ஏல எண்ட் ஆகும். ஏ பிட்வீன்லையும் ஏல வரக்கூடிய சான்சஸும் நிறைய கொடுக்கும். இந்த மாதிரியான நேம் வந்து இருக்கிறவங்களுக்கு வந்து மல்டிபிள் லக் கொடுக்கும். அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ப்ராஸ்பரஸாகவும் இருக்காங்க, ஹாப்பியாகவும் இருக்காங்க, ரொம்ப குறிக்கோளாக அவங்க வாழ்க்கையில் அச்சீவ்மெண்ட்ஸும் நிறைய பண்ணுறதா இருக்காங்க. இந்த மாதிரியான நேம். அடுத்தது மென்ல வந்து நேம் வந்து ஏ ஸ்டார்ட் ஆச்சு, அவங்களோட கரியருக்கு சீரியஸாக முயற்சி பண்ணி ரொம்ப டெடிக்கேட்டாக ஒர்க் பண்ணி ஹானஸ்டாக மேலே முன்னேறக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு உண்டு. இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸ் குரூப்பாக இருப்பாங்க. எல்லாரோடையும் மிங்கிள் பண்ணுவாங்க, பட் ஆனால் க்ளோஸாக ஒரு சிலரை மட்டுமே அவங்க தேர்ந்தெடுத்து வச்சுக்கூடியவங்களா இருக்காங்க. அவங்களுக்கு ஒத்துப்போகூடியவங்களும் இருக்கிறாங்க. இருக்கிறவங்க தான் அவங்க ரொம்ப சீரியஸாக தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய அட்வைசஸ் அவங்க அவங்க ஒரு இந்த தாட் ப்ராசஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க எடுக்கிற முடிவுகள் அவங்களுக்கும் மற்றவங்க சார்ந்தவங்களுக்கும் அவங்களுக்கு எப்போவுமே பெனிஃபிட் பண்ணுற மாதிரியான ஒரு முடிவுகள் எடுப்பாங்க. தொலைநோக்கு பார்வை ரொம்ப அதிகம், ரொம்ப ரொம்ப ஒரு கிளியர் விஷன் இருக்கும். ஒரு விஷயத்தில் வந்து ரொம்ப கிளாரிட்டி அண்ட் கிளியர் விஷன் இருக்கும். தப்போ ரைட்டோ எடுத்து தைரியமாக செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் வாய்ந்தவங்களாகவும் இருக்காங்க. ஃபிசிக்கல் ஃபிட்னஸை பொறுத்தவரைக்கும் அவங்க திடகாத்திரமானவங்க தான், நல்ல உணவு அருந்தக்கூடியவர்கள் தான் இருக்கிறாங்க. பட் ஆனால் ரொம்ப சீரியஸ் கேர் எடுப்பாங்கன்னு சொல்கிறத விட தன்னை சமுதாயத்துக்காக நிரூபிக்கிறதுக்காக எல்லா முயற்சியிலும் அதிகமாக எடுக்கக்கூடியவங்களாகவும் இந்த நேம் ஸ்டார்ட்ஸ் ஏல இருக்கிறாங்க. ஃபேமிலி லைஃப் அண்ட் பர்சனல் லைஃப்னு பார்க்க ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இருப்பாங்க, ஓவர் கேரிங்காகவும் சில நேம்ஸ் டைம்ஸ் இருப்பாங்க. லேடிஸ் இந்த நேம்ல ஸ்டார்ட் பண்ணுறவங்களாம் ஃபேமிலியை ரொம்ப டெடிக்கேட்டாக ரெஸ்பான்சிபிளாக கேர் எடுத்து பார்க்கக்கூடியவங்களாகவும் இருக்கிறாங்க. ஸோ டோட்டலாக இந்த நேம் ஸ்டார்ட்ஸ் வித் ஏ அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இவங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய அதிர்ஷ்டங்களும் உண்டு, ஒரு நேர்நிலையான ஒரு சிந்தனை, ஒரு தொலைநோக்கான நேர்நிலையான சிந்தனை, அதில் வந்து வாழ்க்கையில் எப்படியாவது பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணணுன்ற எண்ணம் வலுக்க பெற்றவர்கள் நேம் ஸ்டார்ட்ஸ் வித் ஏ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.